ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே மேஷத்திற்கு பின்னடைவுகள் எதுவும் இல்லாமல் தேவைகள் நிறைவேறும் வாரம் எது ஒரு சிறப்பு பலனாக அரசு ஊழியர்கள் குறுக்கு வழியில் பணம் வரும் சூழ்நிலையில் கவனமாக இருங்கள் இந்த வாரம் எவரிடமும் மனம் விட்டு பேச வேண்டாம் யார் எங்கே எப்படி உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று தெரியாது ராகு ஆறுக்குடைய புதனுடன் ராசியில் இருப்பதால் மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் எதிர்பாராத தொழில் நஷ்டங்கள் ஏற்படலாம் பங்கு சந்தை போன்ற யூக வணிக துறையில் அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம் சிலர் எப்போதும் மனக்குழப்பத்துடன் இருப்பீர்கள் அதே நேரத்தில் கடன்கள் வாங்க வேண்டிய தேவையின்றி போதுமான வருமானம் வரும் சிலருக்கு சம்பள உயர்வு ஒன்று இடமாற்றம் கேட்டபடியே கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடுத்தனும் போக வேண்டிய சூழ்நிலை வரும் பதினாலு பதினைந்து ஆகிய நாட்களின் பணம் வரும் ஒன்பதாம் தேதி காலை எட்டு இரண்டு மணி முதல் பதினொன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் புதிய முயற்சிகள் எதையும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் யாரிடமும் கோவப்பட்டு பேசுவதும் கூடாது ரிஷபம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கரன் ராசியின் ஆட்சி நிலை அடைந்திருக்கிறார் ரிஷப ராசிக்கு தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடக்கும் வாரம் இது அலுவலகங்களின் மன சம்பவங்கள் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களின் சிலருக்கு மறைமுகமான வழிகளின் பணவரவுகள் வரும் சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும் கோவில் திருப்பணி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை வாரம் இது ரிஷபத்திற்கு வாரம் முழுவதும் அதிர்ஷ்ட செயல்கள் உண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் செயல்படும் சிலருக்கு இப்போது பிறர் உங்களை புரிந்து கொள்ளாமல் சிக்கல்கள் ஏற்படும் உதவும் போது கவனம் தேவை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையினர் சிறப்படைவார்கள் பத்து பதினாறு ஆகிய நாட்களின் பணம் வரும் பதினொன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி முதல் பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் புதிய விஷயங்கள் எதையும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் யாரிடமும் கோபப்பட்டு பேசுவதும் கூடாது சுப காரியங்களுக்கான ஆரம்பங்களை இந்த நாட்களில் செய்யக்கூடாது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசிக்காரர்களின் வீடு தொழில் இரண்டு இடங்களிலும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் வாரம் இது இன்னும் சில வாரங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி மற்றும் நட்பு நிலையில் இருக்கப் போவதால் உங்களுக்கு இனி நன்மைகள் மட்டுமே நடக்கும் இளைஞர்களின் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டன கஷ்டங்களில் இருந்து நீங்கள் நல்லவைகளுக்கு மாறும் வாரம் இது சிலருக்கு மட்டும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது எல்லா வகையிலும் நன்மையான வாரம் இது கடன் பிரச்சனைகளிலும் வழக்கு விவகாரங்களிலும் சிக்கி தவித்து தூக்கத்தை இழந்தவர்களுக்கு அவைகள் நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வந்து நிம்மதியை தரும் இளைஞர்களுக்கு மிக முக்கிய நல்ல அமைப்பு ஒன்று நடக்கும் பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்களின் பணம் வரும் பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ரெண்டு மணி முதல் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி நான்கு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் நீண்ட தூர பிரயாணங்களை தள்ளி வையுங்கள் இந்த நாட்களின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் எதிலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் கடகம் கடக ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் ராசிக்கு குரு இருப்பதாலும் ராசிநாதன் வலுவாக இருப்பதாலும் கெடுதல்கள் இல்லாத வாரம் இது கடகத்தினருக்கு இந்த வாரம் பெண் வழிகளின் சுப செலவுகளும் நன்மை தரும் விஷயங்களும் இருக்கும் பனிரெண்டில் உள்ள செவ்வாயும் பத்தாம் இட ராகுவும் அதிர்ஷ்ட குறைவை ஏற்படுத்துவார்கள் என்பதால் எதிலும் அதிக முயற்சிகள் தேவைப்படும் சூரியன் சுபத்துவம் அடைவதால் அரசு தேர்வு எழுதி முடிவுகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு இப்போது நல்ல செய்தி கிடைக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நல்ல செய்தி உண்டு நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் கருவுறுதல் இருக்கும் பதவி உயர்வு சம்ப உயர்வு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இருக்கும் கலைஞர்கள் புகழ்பெறுவார்கள் தந்தை வழி பெண் உறவினர்கள் வகையில் விரயங்கள் இருக்கும் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி நான்கு மணி முதல் பதினேழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் யாரிடமும் கோபப்பட்டு பேசுவது கூடாது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தடைகள் இருக்கும் வாரம் இது அதே நேரத்தில் பாக்கிய லாபாதிபதிகள் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பில் வலுவாக இருப்பதால் வார கடைசியில் நன்மைகள் நடக்கும் சிலரது வீட்டில் பெண்கள் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும் வாழ்க்கையில் நிலை கொள்ளாத இளைய பருவத்தினருக்கு திருமணம் வேலைவாய்ப்பு புத்திர பாக்கியம் போன்ற நல்ல பலன்கள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் ஊடகம் பத்திரிகை போன்ற துறையினர் கலைஞர்களுக்கு இது நல்ல வாரம் ஒரு குறிப்பிட்ட பலனாக சிம்ம ராசியினர் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்கள் ஏழில் இருப்பது சனி என்கின்ற பாவகிரகம் என்பதால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிலும் அவசரப்பட வேண்டாம் வார இறுதியில் சூரியன் ராகு இணைவதால் வயதான சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் வைக்க வேண்டும் கன்னி கன்னி ராசிக்காரர்களே ராசிநாதன் புதன் ராகுவுடன் இணைந்தாலும் பரிவர்த்தனை நிலையில் இருப்பதால் ராசிக்கு கெடுப்பலன்கள் இன்றி நன்மைகள் மட்டுமே உள்ள வாரம் அது அனைத்தையும் சமாளிப்பீர்கள் ஆட்சி பெற்ற சுக்கிரனால் இரண்டாம் இடம் வலிமை அடைவதால் வெளிநாடு வாய்ப்பு தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடங்களில் நல்ல சூழ்நிலை இருக்கும் நன்கு பரீட்சை எழுதுவீர்கள் குடும்ப தலைவிகளுக்கு மாமியார் மாமனாருடன் கருத்து வேறுபாடுகளும் தந்தையுடன் உடன் பிறந்த அத்தைகளுடன் சிறிய பிரச்சனைகளும் வரலாம் வேலை வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளின் முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கு வார ஆரம்பத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் வேலையில் மாற்றம் ஏற்படும் காலம்தான் இது என்றாலும் தேவையில்லாமல் வேலையை விட வேண்டாம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இளைஞர்களுக்கு மன தைரியம் குறையும் சம்பவங்கள் நடக்கும் நிதானமாக பலன் நடக்கும் வாரம் துலாம் துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசிக்கு பெண்கள் விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் வாரம் இது சிலரின் மகள் சகோதரி போன்றவர்களின் திருமணம் உறுதியாகும் நிகழ்ச்சி இப்போது உண்டு எட்டில் சுக்கிரன் மறைவதால் சிலருக்கு அரபு நாடுகளின் வேலை தொழில் போன்ற தொடர்புகள் ஏற்படும் இஸ்லாமிய நண்பர்கள் உதவுவார்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இப்போது சாதகமான நிலை வரும் காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் தைரிய வரப்பெற்று பெற்றோரிடம் விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்குவீர்கள் பொதுவில் நல்ல வாரம் எது பிறந்த ஜாதகத்தின்படி படி தசை சுக்கிர புக்தி நடப்பவர்கள் நல்ல பலன்களை அடைவீர்கள் சிந்தனை செயல்திறன் அனைத்தும் நல்ல நிலைமையில் இருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தில் அறிமுகம் இல்லாத ஒருவர் கை கொடுப்பார் தாயார் வழியில் நன்மைகள் நடக்கும் தாயாரிடம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு சம்மதம் கேட்க இப்பொழுது சரியான நேரம் என்பதால் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட காலமாக முடியாமல் இருக்கும் விஷயங்களை முடித்து காட்டுவீர்கள் துலாம் சாதிக்கும் வாரம் இது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் அமையும் நல்ல கிரக நிலைகளால் இது விருச்சிகத்தினரின் மேன்மையான வாரமாக அமையும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சுலபமாக ஜெயிப்பீர்கள் வேலை வியாபாரம் போன்றவற்றில் இருந்த சிக்கல்கள் தீரும் அனைத்தும் நல்லபடியாக அமையும் வாரம் இது இளைஞர்களுக்கு எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்தும் இப்போது பரம்பொருளால் அருளப்படும் நினைப்பது சித்திக்கும் கேட்பது கிடைக்கும் என்பதால் கேளுங்கள் தரப்படும் உடல் சிறப்பாக இருக்கும் வார பின்பாதியில் மனம் சந்தோஷப்படும் காரியங்கள் உண்டு இளைய பருவத்தினருக்கு காதல் வரும் குடும்ப பிரச்சனைகளை நிதானத்துடன் கையாள்வது நல்லது எங்கும் எதிலும் கோபப்பட்டு பேச வேண்டாம் சிறிய விஷயத்தை பெரிதாக்குவீர்கள் என்பதால் யாரிடமும் சண்டை போட வேண்டாம் நிதானம் தேவை தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் நன்றாக இருக்கும் காவல்துறை இராணுவம் செக்யூரிட்டி போன்றவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் உண்டு தனுசு தனுசு ராசிக்காரர்களே பெரும்பாலான தனுசுவினருக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன ஆயினும் உங்களின் சிலருக்கு என்ன செயல்களின் தயக்கம் இன்னும் இருக்கிறது இந்த வாரம் முழுவதும் நட்பு கிரகங்கள் யோக நிலையில் இருப்பதால் அந்த சிலருக்கு கூட நடக்கும் அனைத்தும் நன்மையாக இருக்கும் பழைய வாகனங்களை வைத்திருந்து ரிப்பேர் செலவு பார்ப்பதை விட அதனை மாற்றி வேறு வாகனம் வாங்குவது நல்லது தனுசுவினர் எதிலும் துணிந்து இறங்கி செயல்படும் வாரம் இது ஒன்பதாம் வலுப்பெறுவதால் உங்களின் சிலர் இந்த வாரம் ஆன்மீக சம்பந்தமான பிரயாணங்கள் செய்வீர்கள் புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு ஞானிகள் தரிசனம் கிடைக்கலாம் இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்யாதவர்கள் மற்றும் நேர்த்திக்கடன் கடன் செய்யாதவர்கள் இந்த மாதம் அவற்றை முடிப்பீர்கள் ராஜகிரகங்கள் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் வீட்டில் சுபகாரியங்கள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் ஏற்பாடுகள் தள்ளிப் போயிருந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் மகரம் மகர ராசிக்காரர்களே இந்த வாரம் மகரத்திற்கு எதிர்மறை பலன்கள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் அனைத்தும் தாமதமாகவே நடைபெறும் என்பதால் உங்களுக்கு டென்ஷன் உள்ள வாரமாகவும் இது இருக்கும் தொழிலில் போட்டிகளையும் சிக்கல்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் நிலைமை மாறி போட்டியாளர்கள் ஒழிவார்கள் வேலை தொழிலில் எதிர்ப்பில்லாத நிலை உருவாகும் தொழிலை அக்கறையுடன் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் கேட்கும் இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு மறைமுகமான வழிகளின் வருமானம் கிடைக்கும் தனியார் துறையினர் மற்றும் தொழிற்சாலைகளின் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு நிர்வாகத்திடம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் திடீரென நிர்வாகம் கண்காணிப்பு வேலைகளில் ஈடுபடவோ அல்லது சம்பந்தப்பட்ட கருவி பொருத்தவோ ஆட்களை நியமிக்கவோ வாய்ப்பு உள்ளது அறப்பணிகளில் ஈடுபடும் நல்ல பெயர் வாங்குவீர்கள் குறிப்பிட்ட சிலருக்கு ஆலய பணி செய்யும் பாக்கியம் கிடைக்கும் குறைகள் தீரும் வாரம் அது கும்பம் கும்பராசிக்காரர்களே கும்பராசி இளைஞர்களுக்கு செலவுகள் உள்ள வாரம் இது அதிலும் அவிட்ட நட்சத்திரத்தினர் இனம் புரியாத மனக்கலக்கத்தில் இருப்பீர்கள் மகர ராசியினர் ஜாதகம் பார்க்க வருவது விலகி கும்பத்தினர் வர இருக்கிறீர்கள் எனது நேரலையில் திருவோண நட்சத்திரத்தினர் அதிகம் கேள்வி கேட்பது விலகி இப்போது நிகழ்ச்சி ஆரம்பித்ததும் அவிட்ட தான் கேள்விக்கு வருகிறார்கள் உங்களின் இளைய பருவத்தினர் பண விவகாரத்தில் சில அனுபவங்களை பெறும் வாரம் இது கும்பத்தினருக்கு ஜென்ம சனியின் தாக்கம் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு நீடிக்கும் என்பதால் உடனே செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சிறிதளவு எல்லை சனிக்கிழமை இரவு தலைக்கடியில் வைத்து படுத்து மறுநாள் புதியதாக வடித்த சாதத்தில் அதனை கலந்து காகத்திற்கு உணவிடுங்கள் கருப்பு நிற நன்றியுள்ள பிராணிக்கு அன்புடன் விருப்பமான உணவு அளியுங்கள் இந்த வாரம் அந்தரங்கமான விஷயங்களை அனாவசியமாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது மீனம் மீனராசிக்காரர்களே ராசியின் குரு சூரியன் இணைந்திருப்பது மீனராசிக்காரர்களுக்கு போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் ஜெயிக்கும் நிலையை குறிப்பதால் மீனத்தினருக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளிலும் சொந்த வாழ்க்கையிலும் சாதனை புரியும் வாரம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிறைவான விதமாக முடிவுக்கு வரும் கஷ்டப்படுத்திய விஷயங்கள் நல்லபடியாக மாறும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் இடமாற்றம் போன்றவைகள் நடக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தையாலோ தந்தை வழி உறவினர்களாலோ செலவுகள் இருக்கும் ஆயினும் குருவின் வீட்டில் சுபத்துவமாக குருவுடன் சூரியன் இருப்பதால் விரயம் தவிர்த்து வேறு கெடுதல்கள் எதுவும் இல்லை வாழ்க்கை துணை வழியில் நல்ல சம்பவங்கள் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தை பேரு தள்ளி போன தம்பதிகளுக்கு இந்த வாரம் குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி உண்டு முப்பது வயதை கடந்து திருமணம் ஆகாத சிலருக்கு இப்போது திருமணம் உறுதியாகும் அரசாங்க தேர்வு வகுளின் வெற்றி உண்டு